ஹலோ கேமர்ஸ், வெல்கம் டு டிஎஸ்கேவிடி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருந்தோம். நாங்கண்ணா யார் யார் கூட்டு பால சவுண்டு ஜட்டிசு குருட்டடி வசந்து உரட்டடி மகேஷ் எங்கிலே பேர் பாம்பு விக்கி சார பாம்பு விக்கியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஓடி வந்து வார் ஜோன், அதாவது சிஓடி வார் ஜோன் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு எடுத்திருந்தோம். அதனால என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 100 GB. ஸோ நாங்கள் அந்த 100 GB ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது ஒரு பெரிய சஸ்பென்ஸ் காத்துக்கிட்டு இருந்தது. சர்ப்ரைஸ் மதர்ஃபக்கர். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேம் வந்து பத்தலை. ஸோ கேம் ஆடுறதுக்கு அந்த ரேம் வந்து கரெக்டாக இருந்தாலும் எங்களுக்கு கேம் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு அந்த ரேம் பத்தலை, விச் மீன்ஸ் எங்கிட்ட இருக்க 8 GB ரேம் பத்தலை. ஸோ 2021 இப்போது மினிமம் ரெக்கொயர்மெண்ட் எவ்வளோ ரேமுக்கு? 8 GB மினிமம் ரெக்கொயர்மெண்ட் கிடையாதா? மினிமமாக 16 GB வேணுமா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு டிஎஸ்கேவிடி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரேம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஃபர்ஸ்ட், ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மொத்தம் 3 முக்கியமான காம்பனன்ட் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபியு, விச் இஸ் அவர் ப்ராசஸர், அண்டு ஹார்ட் டிஸ்க், அதாவது நம்மளுடைய ஸ்டோரேஜ் டிவைஸ், அண்ட் ஃபைனலி ரேம். ஐயோ, இவர் இல்லைப்பா, இவர் இவர் தான். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சிபியூ டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேம், விச் இஸ் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இது பேர்லேயே இருக்குது. இது வந்து ரேண்டமாக எந்த மெமரியை வேணாலும் எப்போ வேணாலும் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக தான் ரேமை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக ஹார்ட் டிஸ்கை யூஸ் பண்ணலான்னு ஒரு கேள்வி வரும். ஹார்ட் டிஸ்கை விட ரேம் அப்படிங்கிறது வந்து எக்கச்சக்கமான மடங்கு ஃபாஸ்டர். NVMe SSD விடவே எக்கச்சக்கமான மடங்கு ஃபாஸ்டர். ஸோ அதனால தான் ரேம் வந்து கம்மியான ஸ்டோரேஜில் அதிக ஃபாஸ்ட்டை வந்து நமக்கு தருது. அதனால தான் நம்ம வந்து ரேம் வந்து யூஸ் பண்ணுறோம். ரேம் மட்டும்தான் சிபியூவோட டைரக்ட் கனெக்ஷனில் இருக்கிற ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ். இப்போது இதுக்கும் அதிக ரேமுக்கும் என்ன வேறுபாடு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக ரேம் இருக்கும்போது உங்களால் அதிகப்படியான மெமரியை ரேமில் வச்சுக்க முடியும், அதிகப்படியான டேட்டாவை ரேமில் வச்சுக்க முடியும். ஸோ அந்த டேட்டாவை ஒவ்வொரு தடவையும் ஹார்ட் டிஸ்க்லேருந்து ரேமுக்கு மாத்திர அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா குறையும். ஸோ இதனால தான் அதிக ரேம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதிகப்படியான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பட் ஆக்சுவலி அது எவ்வளவு ரேம் யூஸ் பண்ணும், அதுதான் இப்போ நம்மளுடைய கேள்வி. DDR1, DDR2, DDR3, DDR4க்குலாம் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதோடைய பவர் இன்டேக் அது வந்து கம்மியாகிட்டே வரும். ஒன்றுலேருந்து ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா பவர் இன்டேக் வந்து கம்மியாகும். அட் த சேம் உங்களுக்கு வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக அதோடைய பேண்ட்வித் வந்து அதிகமாகிட்டே போகும். அதிக பேண்ட்வித், கம்மி பவர் யூசேஜ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக வர DDR4, DDR5 இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்ஸ்மெண்ட். இதனால் என்ன நமக்கு யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்மியான பவர் டேக்கில் அதிக ஃபாஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும், அதிக டேட்டா வந்து உங்களால் ஒரே நேரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுதான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்டேஜ், மிக முக்கியமான அட்வான்டேஜ். அடுத்து, ஸோ இதுதான் இப்போதைக்கு நீங்கள் ரேமை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போ 2021 உங்களுக்கு தேவைப்படுற ரேம் எவ்வளோ, இதுதான் இந்த இதோடைய முக்கியமான கேள்வி. இப்போ இதை ப்ராக்டிக்கலாக ஆன்சர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இப்போ இருக்க முக்கால்வாசி கேம் ஆவரேஜாக மினிமமே 4 GB ரேம் கேட்குறாங்க, ரெக்கமெண்டட் 8 GB சொல்கிறாங்க. ரெக்கமெண்டட் 8 GB தானே, அப்போ 8 GB போட்டாவே போதும் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நீங்கள் யோசிச்சு போட்டிங்கன்னா 8 GB போதும், விளையாட மட்டும்தான் போகிறீங்கன்னா உங்களுக்கு 8 GB போதும். என்ன பிரச்சனை வரும் அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 8 GB ரேம் போடுறப்போ ஒரு வேளை நீங்கள் விளையாடுற ஏதோ ஒரு கேம் வந்து அந்த 8 GB டாப் பண்ணிருச்சுன்னா, லைக் ஒரு 6 GB மேலே 7 GB பக்கமாக யூஸ் பண்ணிருச்சுன்னா, உங்களால் பேக்ரவுண்டில் எதுவுமே ரன் பண்ண முடியாது. பேக்ரவுண்டில் OBSல ஸ்ட்ரீம் பண்ணணுன்னா முடியாது, அண்ட் வேறு எது பண்ணுன்னாலும் முடியாது. இப்போ ஒரு ப்ரீமியர் ப்ரோ ப்ராஜெக்ட் ரெண்டர் பண்ணுறீங்க, ரெண்டர் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு 8 GB ரேம் வச்சுருக்கீங்கன்னா, ஒரு 4K ஃபைல் பெரிய ஃபைல் ரெண்டர் போட்டிங்கன்னா அதுவே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 7 GB 8 GB ரேமை வந்து அதுவே டாப் பண்ணிடும். உங்களால் பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் கூட கேட்க முடியாது. 2021 8 GB ரொம்பவே மினிமம் கேட்டகிரி. 4 GB எல்லாம் போகவே கூடாதுங்கிற 4 GB வந்து நீ வழக்குழிஞ்சு போயிடும்னு நினைக்கிறேன், அவ்வளோ கீழே போயிடுச்சு. 8 GB வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமம் கேட்டகிரி. ஆனால் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, இதுக்கப்புறம் அரல்ஸ் இப்போவே பிசி வச்சுருக்கவங்க 16 GB அப்கிரேட் பண்ணுறதோ, அரல்ஸ் நீங்கள் இனி பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக 16 GB போட்டுக்கிறதும் ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் இந்த வீடியோவுக்கு. இந்த வீடியோ கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணி வித்தியாசமாக எடிட் பண்ணலான்னு பார்த்தேன், பட் எப்பவும் போல தான் வந்திருக்கு. பட் இதுவரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டில் தி எண்ட் மக்களே. நன்றி, வணக்கம்.